முதலமைச்சர் வந்து மாகாண சபை சம்பந்தமான விடயங்களை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கவும், ஒரு சிரேஷ்ட அரசாங்க அமைச்சர் அரசாங்கம் சார்பிலே அந்த நடவடிக்கைகளும் எடுப்பதற்காகத்தான் இப்பேற்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறுகின்றது. இது இதிலே மற்றவர்கள் அந்த அந்தந்த இடங்களுக்குரிய பாராளுமன்ற அங்கத்தவர்கள் பதவி வகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது அரசியல் காரணத்துக்காக நீங்கள் செய்கிறது போன்று தெரிகின்றது. ஆனால் இதனால் எங்களுக்கு பல சிரமங்கள் ஏற்படுகின்றது. முதலாவது வந்து ஐந்து பேருக்கும் தோதான ஒரு தினத்தை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கின்றது. இரண்டாவது, கூட்டத்திலே இருந்து பேச வேண்டிய விடயங்கள் எல்லாம் தலைமை அந்த இணைத்தலைவர்களிடத்தில் இருந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் பேசுகின்றார்கள். இது சம்பந்தமாக நான் குறிப்பிட்டதன் காரணத்தினாலே எனக்கு அரசியல் ரீதியாக பலவிதமான அந்த விமர்சனங்கள் ஏற்பட்டது. ஆனால் அதை விட தற்பொழுது ஜனாதிபதி காரியாலயத்தில் இருந்து ஒவ்வொரு மாதமும் இந்தெந்த நாட்களிலே இந்த ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று தினங்களும் தரப்பட்டிருக்கின்றது. கௌரவ எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டது அன்று 20ஆம் தேதிக்கு முன்னர் எல்லா அந்த அவர்களுடைய அறிக்கைகளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கலாம். ஆனால் அதற்காக எங்களால் எல்லா இடங்களிலேயும் ஒரே நேரத்திலேயே இந்த கூட்டங்களை நடத்த முடியாது. என்னை பொறுத்தவரையிலே 39 கூட்டங்களுக்கு நான் செல்ல வேண்டி இருக்கின்றது. ஏன்னா 34 ஒருங்கமைப்பு இந்த டிவிஷனல் செக்ரட்டரிஸ் மீட்டிங்கும் மற்றது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி 5 எல்லாமே 39. இந்த 39 போனோம்னா நான் வேற வேலை செய்ய முடியாது. ஆனால் எங்கள் சார்பிலே எங்களுடைய அமைச்சர்களை அனுப்புறதுக்கு அதற்கும் அவர்கள் அந்த முதலமைச்சர் மட்டும்தான் இணைத்தலைவராக இருக்க முடியும். அவர் சார்பில் வருபவர்கள் கூட்டத்தில் மற்றவர்களுடன் சேர்ந்து இருக்கலாம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதிலே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. இவற்றை ஜனாதிபதி அவர்கள் கவனத்துக்கு எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த கூட்டங்கள் எதற்காக அது அந்த அவை வரையப்பட்டதோ தீர்மானிக்கப்பட்டதோ அவை நடந்துகிறாது என்பது என்னுடைய எண்ணம். ஆகவே இதை நான் இந்த கூட்டத்தில் இந்த சபைக்கு அறிவிக்கின்றேன்.